வணக்கம். நாம இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் பிறப்பை தான் பார்க்க போறோம். இப்போ இலக்கணம் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணைபுரிவதுதான் இலக்கணம். அந்த இலக்கணம் வந்து ஐந்து வகையா பிரிக்கப்படுது. என்னென்ன அப்படினா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து எழுத்து தான் பார்க்க போகிறோம். எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுத்து வந்து எந்த வகையை சார்ந்ததுன்னா வரி வடிவத்தை சார்ந்தது. இந்த எழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னா உயிரின் வழியாக உடலில் இருந்து வரக்கூடிய காற்றின் முயற்சியுடன் தான் என்ன பிறக்குது அப்படின்னா எழுத்து வந்து பிறக்குது. எழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னா நம்மளோட உயிரின் வழியாக உடலிலிருந்து வருகின்ற காற்றின் முயற்சியினால் பிறக்கிறது தான் எழுத்து. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு எழுத்துக்களை பார்ப்போம். இப்போ ஆ, உ, பா, இதை மூணு எழுத்தையும் பாருங்கள். ஆ, உ, பா. சரியா? இப்போ ஆ அப்படிங்கிற எழுத்து நம்மளோட வாயை திறக்கும் பொழுதே அந்த எழுத்து வந்து பிறக்குது. அடுத்தது ஊ அப்படிங்கிறது நம்ம இதழ்களை குவிக்கும் பொழுது பிறக்குது. சரியா? இதழ்கள் குவியும் பொழுது பிறக்கிறது தான் ஊ. அடுத்தது வந்து பா. இரு இதழ்களும் இரு உதடுகளும் பொருந்துவதால் பிறக்கிறது தான் எனது பா. சரியா? இந்த மாதிரி தான் என்ன செய்து எழுத்துக்கள் வந்து ஒவ்வொன்றும் அந்த எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலையும் பிறக்குது. சரிங்களா? இந்த எழுத்துக்கள் வந்து இரு வகையாக பிரிக்குது, இந்த பிரிக்கப்படுறாங்க. சரிங்களா? எழுத்துக்களின் பிறப்பு வந்து இரு வகை. அது என்னென்ன அப்படின்னா இடப்பிறப்பு, மற்றொன்று முயற்சி பிறப்பு. மற்றொன்று என்ன அப்படின்னா முயற்சி பிறப்பு. இந்த மாதிரி இரு வகையாக வந்து எழுத்துக்களின் பிறப்பை வந்து பிரிக்கிறாங்க. எழுத்துக்களின் பிறப்பு இருவகை. என்னென்ன அப்படின்னா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. சரிங்களா? ஒவ்வொரு எழுத்தும் நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு இடத்துலேருந்து பிறக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இடப்பிறப்புன்னு எந்த இடத்தை மையமாக கொண்டு அந்த எழுத்து வந்து பிறக்குது அப்படிங்கிறது தான். இப்போ எந்த இடம் அப்படின்னா முதல்ல பார்க்குறப்போ மார்பு, கழுத்து, தலை. மார்பு, கழுத்து, தலை. சரிங்களா? இந்த பகுதி எல்லாமே மயமாக கொண்டு தான் என்னது பிறக்குது அப்படின்னா எழுத்து வந்து பிறக்குது. எதரோட முயற்சியினால் பிறக்குது அப்படின்னா மூக்கு, மேல்வாய், இதழ். இந்த உறுப்புகளோட முயற்சியினால் தான் என்ன பிறக்குது அப்படின்னா எழுத்து வந்து பிறக்குது. சரிங்களா? இப்போ இடப்பிறப்பில் மார்பு, கழுத்து, தலை பார்த்தோம் இல்லைங்களா. இதில் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரெழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது, ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்குது. மொத்த தமிழில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 247. மொத்தம் தமிழில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. சரிங்களா? இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உயிரெழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் உயிரெழுத்து அப்படின்னா ஆளிலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் உயிரெழுத்து. சரிங்களா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஓ. இதுதான் வந்து உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. சரிங்களா? இந்த உயிரெழுத்துக்கள் வந்து எதை மையமாக கொண்டு பிறக்குது அப்படின்னா கழுத்தை மையமாக கொண்டு தான் பிறக்குது. இந்த உயிரெழுத்துக்கள் எந்த பகுதியை மையமாக கொண்டு பிறக்குது, எந்த இடத்தை வந்து மையமாக கொண்டு பிறக்குது அப்படின்னா கழுத்தை மையமாக கொண்டு தான் பிறக்குது. அடுத்தது இந்த உயிரெழுத்துக்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்தை மையமாக கொண்டு பிறக்குது அப்படின்ட்டு இப்போது எந்த முயற்சியினால் பிறக்குது. இந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்து கழுத்து பகுதியை மையமாக கொண்டு தான் பிறக்குது. எதோட எந்த உறுப்பினோட முயற்சியில் பிறக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆ அப்படின்னா ஆ அப்படிங்கிறது வாய் திறந்தாவே பிறக்குது. இது வாயோட முயற்சியில் தான் கண்டிப்பாக பிறக்குது. ஆ, ஆ, இதுவும் அப்படி தான்.
வாயோட மிரட்சியில் தான் பிறகுது. அ ஆ இ இ ஏ ஏ ஐ. இது பாருங்கள், இந்த நாக்கோட நுனி பகுதி அந்த பல்ல வந்து வருடுறதுனால பிறக்கிறது தான் என்னது அப்படின்னா, இந்த இ இ ஏ ஏ ஐ இந்த மேல் எழுத்தை தொட்டு நாக்கினோட நுனி பகுதி வந்து பல் இருக்கு இல்லைங்களா, அந்த பல்ல வந்து நுனி பகுதி போய் தொடுது. நாக்கோட நுனி பகுதி பல்ல வந்து தொடுறதுனால பிறக்கக்கூடியது தான் இ இ ஏ ஏ ஐ. சரிங்களா. அடுத்தது உ ஊ ஔ. இந்த எழுத்துக்கள் வந்து இதழ்கள் குவிவதால் பிறக்குது. சரியா. உ உ ஔ அப்படின்னு சொல்கிறப்போ இதழ்கள் வந்து குவியுது இல்லையா, அந்த இதழ்கள் குவியும் பொழுது பிறக்கக்கூடியதான் இந்த உ உ ஔ. அடுத்து அக். அக் அப்படின்னு ஒரே ஒரு எழுத்து தான் தமிழில் இருக்குது. அது என்ன எழுத்து அப்படின்னா ஆயுத எழுத்து. ஆயுதம் சொல்லக்கூடாது, ஆயுத ஆயுத எழுத்து வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா அக்கு. இது வந்து தலைப்பகுதியை மையமாக கொண்டு தான் பிறக்குது. சரிங்களா. அக் அப்படின்னு சொல்கிறப்போ தலைப்பகுதியிலிருந்து தான் பிறக்குது அப்படின்னு எழுத்துக்கள் வந்து எழுத்துக்கள் பிறப்பில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நாம் இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா. மெய்யெழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ மெய்யெழுத்து அப்படின்னா மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா மெய்யெழுத்து மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப் இம் இ எர் இழ் இவ் இழ் இல் எர் இன். சரிங்களா. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட் இன் இத் இந்த் இப் இம் இ எர் இழ் இவ் இழ் இல் எர் இன். இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து 18 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து தான் 30 எழுத்து இருக்குது. சரிங்களா. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்த்தா 30 எழுத்து. இதை தான் நம்ம இந்த முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். இது வந்து சார்பு எழுத்து வகையை சார்ந்தது. அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்து. உதாரணத்துக்கு இப்போ இக்கு கூட்டல் ஆ காவ எடுத்துக்குங்க. இப்போ இது உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து. இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. இந்த எழுத்துக்களில் வரக்கூடியது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற மெய்யெழுத்து தான். இந்த மெய்யெழுத்தை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். கசர தபர மெல்லினம் ஞனன நமன கசர தபர வல்லினம் ஞனன நமன மெல்லினம் எரர வளள இடையினம். இந்த மாதிரி வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. இப்போ வல்லினம் அப்படின்னா என்ன அப்படின்னா க ச ட த ப ர. இதுதான் வந்து வல்லினம். வல்லினம் அப்படின்னா என்னென்ன எழுத்து அப்படின்னா க ச ட த ப ர. மெல்லினம் அப்படின்னா என்னென்னா ஞன நமன ஞன நமன. சரிங்களா. இதுதான் வந்து ஞனன நமன. சரியா. இது வந்து மெல்லினம். அடுத்து வந்து இடையினம். அடுத்து இடையினத்தில் என்ன வரும் அப்படின்னா எரள வளல. எரள வளல. சரியா. இப்போ வல்லினம் அப்படின்னா கசர தபர, மெல்லினம் அப்படின்னா ஞனன நமன, இடையினம் அப்படின்னா எரள வளல. எரள வளல. இப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இக் இச் இட் இத்
இப் இயர் சரிங்களா. இதுதான் வந்து வல்லின மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துனாவே புள்ளி விட்டு வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் தான். இதில் வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து இக் இச் ஹிட் இட் இப் இர். அடுத்தது மெல்லின மெய் எழுத்துக்கள் இங் இஞ்ச் இந்த் இன் இம் இன். இது எல்லாமே மெல்லின மெய் எழுத்துக்கள். அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இ இர் இவ் இழ் இல். இது எல்லாமே என்னது அப்படின்னா இடையின மெய் எழுத்துக்கள். பிற வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறு, மெல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு தான். அடுத்து இடையின மெய் எழுத்துக்களும் ஆறு தான். இந்த மாதிரி வல்லின மாறு, மெல்லின மாறு, இடையின மாறு, இந்த மூன்று வகையை வந்து மெய் எழுத்துக்களை வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா. இதில் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா கொஞ்சம் வன்மையாக சொல்லக்கூடியது. அது எந்த இடத்துலேருந்து பிறக்கும் அப்படின்னா மார்பை மையமாக கொண்டு பிறக்கக்கூடியது தான் வல்லின எழுத்துக்கள். இப்போ இக் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த மாறு பகுதியை மையமாக வச்சு தான் பிறக்கும். இச் ஹிட் இத் இப் இர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாறு பகுதி வந்து மையமாக வைத்து தான் பிறக்கும். அது நீங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அடுத்து மெல்லினம் இங் இஞ்ச் இந்த் இன் இம் இன். இப்படி சொல்லும் பொழுது இந்த மூக்கு பகுதி கொஞ்சம் விரியுது பாருங்கள், அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் மென்மையாக சொல்லக்கூடியது, அதனால் இது வந்து மெல்லினம். இது வந்து எந்த முயற்சினால் பிறக்குது அப்படின்னா மூக்கை பகுதியை மையமாக கொண்டு மூக்கினோட முயற்சினால் பிறக்கிறதுனால இது வந்து மெல்லினம். அது மட்டும் இல்லாத இது வந்து மென்மையாக சொல்லக்கூடியதுங்காட்டிலும் இது மெல்லினம் அப்படிங்கிறது பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இடையினம். இடையினம் அப்படின்னா கழுத்து பகுதிக்கு, அதாவது என்ன அப்படின்னா மூக்கிற்கும் மூக்கு பகுதிக்கும் மார்பு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சொல்லக்கூடியது தான். அது இடைப்பட்ட பகுதியில் சொல்லணும் அப்படின்னா கழுத்து பகுதியை மையமாக கொண்டது தான் என்னென்ன அப்படின்னா இடையினம். இ இல் யுவ் இல் இல் இது சொல்லி பாருங்கள், இந்த கழுத்து பகுதியில் அதோட முயற்சியில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். அது நீங்கள் சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இடையினம் வந்து இயர் இல் இவ் இல் எதை மையமாக கொண்டு பிறக்குது, எந்த இடத்த மையமாக கொண்டு பிறக்குது அப்படின்னா கழுத்து பகுதியை மையமாக கொண்டு பிறக்குது சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து மெய் எழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. அது எதோட முயற்சியில் பிறக்குது அப்படின்னு பார்த்து இல்லைங்களா, மூக்கு தொண்டைப்பகுதி மார்பு பகுதி அந்த மாதிரி இடத்த வந்து முயற்சினால் பிறக்குது. அடுத்து வந்து உயிரெழுத்து பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்துக்கள் வந்து எல்லாமே எதை மையமாக கொண்டு பிறக்குது அப்படின்னா கழுத்து பகுதியை மையமாக கொண்டு தான் பிறக்குது. அப்புறம் ஆ இதெல்லாம் வந்து வாய் திறந்தவுடன் நம்ம சொல்லிடுறோம் இல்லைங்களா, வாய் பகுதி வாய் திறந்தவுடன் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இஇஏஏஐ. இந்த எழுத்துக்கள்லாம் நாம் வந்து நாக்கின் நுனிப்பகுதி வந்து மேலெழுத்தில் பட்டு தொழுவதனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது உ உ ஔ இதழ்கள் குவிவதனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த உ உ ஔவும். அடுத்தது அக்கு வந்து ஆயுத எழுத்து, அது தமிழில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது தலைப்பகுதியை மையமாக கொண்டு பிறக்குது. இந்த மாதிரி எழுத்துக்களினோட பிறப்பை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. நன்றி.